வர்றவன்
இவருக்கு வளைஞ்சு சோறு போடுறாரா இல்ல இவன் மாற்றமா ஹோட்டல்ல இருந்து சாப்பிட எடுத்து வந்து அவருக்கு போட போறானா? அது மட்டும் ராஜா கிட்ட நடக்காதரா. எங்க அம்மாவை கால் நீட்டி உட்கார வச்சு அவங்க சொல்றத அவ கேட்கணும். இல்ல போடிங்க அப்பன் ஸ்வீட்டுக்கு நினைச்சிருவேன். அடி இப்படி சொன்ன ரொம்ப பேரும் நானும் பாத்துருக்கேன்டாப்பா. அம்மா நீங்களும் சாப்பிடுங்க. முதல்ல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிடுங்க, அப்புறமா நான் சாப்பிடுறேன். அப்புறம் தட்டுதான் மிஞ்சும். அதே கோபத்துல நீ பள்ளி கொடுத்து போய் பசங்களை உதைக்காத ஹெட்மிஸ்ட்ரஸ். ஜம்பு ஏண்டா தலையில நிக்கிறேன்? முடி வளரும்னு சொன்னாங்க. ஓஹோ முடி ஓகே, மூளை வளர்றதுக்கு என்ன செய்ய போற? காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு. நல்லா ஒதுக்கி பாத்துக்கிட்டியா? ஃபங்க்ஷனை இப்ப வேணும்னாலும் வச்சுக்க சொல்லு, நான் ரெடி. ஆமா கோபால், இந்த வருஷமும் நடிப்பு போட்டியில நீ ஜெயிச்சிட்டா. போட்டி ரொம்ப பலமா இருக்குன்னு பேசிக்கிறாங்க, ஏனோ தானோ இருக்கிறாரு. நீ காலப்படாத ராஜா, மூணாவது வருஷமும் நடிப்பு போட்டிக்கான ரோலிங் கப் நம்ம காலேஜுக்கு தான் கிடைக்கும். எனக்கு அந்த கான்பிடன்ஸ் இருக்கு. தந்தி எனக்கா? ஜஸ்ட் அ செகண்ட். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லையா? உடனே பிளேன்ல புறப்பட்டு வர சொல்லி அம்மா தந்தி கொடுத்துருக்காங்க. ஓ நீ உடனே புறப்படு, நான் ஏர்லைன்ஸ் போன் பண்ணிட்டு வந்தேன். யாரும் கவலைப்படாதீங்கடா, அப்பா போய் பார்த்துட்டு எப்படா? நீ யாரும்மா? நான் யாரா இருந்தா உங்களுக்கு என்ன சார், கேட்காம வீட்டுக்குள்ள போறீங்க, கொஞ்சம் கூட மேனர்ஸ் இல்லாம. மேனர்ஸ் பின்ன சார், பேண்ட் ஷர்ட் போட்டிருக்கீங்க, படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. ஆமாமா, நீ பேண்ட் ஷர்ட் போட்டிருக்க, நான் பாவாடை தாவணி போட்டிருக்கணும், தப்புதான். கிண்டலா? அதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஆண்டு பல்ல உடைச்சிடுவா. மேடம் ராஜா, என்னடா இது? யாரு மேனர்ஸ் இல்லாம என்ன? யாருன்னு நிர்மலா, இவன் என் பிள்ளை, இன்ஜினியரிங் காலேஜ்ல பைனல் இயர் படிக்கிறான். இவ பேர் நிர்மலா, குயின் மேரிஸ்ல பிஎஸ்சி படிக்கிறான். குயின் மேரிஸா? அதனாலதான் ராணிங்கிற நினப்பு. கணக்கு மேன் கொஞ்சம் வீக், ஆனால தான் எங்க டியூஷன் எடுத்துக்கறாங்க. மெயின் சப்ஜெக்ட் விகா பே, ஆனா நல்லா பேசுறா. சாரி சார், என்ன மன்னிச்சிருங்க. இப்ப எதுக்காக கை தட்டினே? வயிற்றுக்கு நீங்க யாரும் விடமாட்டா? நம்ம தான் விடுவதா? எரியோ தேங்க் ஃபார் தி ரோலிங் அப்ரிசியேஷன். நெக்ஸ்ட் ஐட்டம் ஆஃப் தி ப்ரோக்ராம் இஸ் கண்ணகி. அதாவது கண்ணகி மூணாவது இல்ல, ஒரே ஒரு சீன். கண்ணகியாக நடிக்க போகிறவர் மகளிர் கல்லூரி மாணவி மிஸ் ஜானகி. மன்னவர் நீர்தானா? சென்னவர் பூபதி நீர்தானா? சந்திரவம்ச பாண்டிய குலத்திரகம் மாறிய படை கடந்த நெருங்கரியன் நீர்தானா? ஆராயாமல் தீர்ப்பளித்த உமக்கு வெண்குற்ற குறையா? மனைவியின் ஊடலில் மதிமயங்கி மனுநீதியை அளித்த உமக்கு ஒரு மணிமகுடமா? மண்டை ஓடுகளை மார்பிலே தாங்க வேண்டிய உமக்கு மணிமுத்தாரமா? தான் செய்த தவறுக்காக தன் கையையே வெட்டிக் கொண்ட பொற்கை பாண்டியன் அமர்ந்து அரசோற்றி ரத்ன சிம்மாசனம் இன்னும் உமக்கு இடம் தருகிறதா? நெடுமரம் போல் நிலத்தில் சாய்ந்து உயிர் விட்ட பாண்டியனின் பட்டமஷியே அரிக்கோப்பெரும் தேவி. யார் என் அம்மான் கூப்பிட்டது? அம்மான்னு கூப்பிடுற அளவுக்கு எனக்கு இங்க ஒரு மகன் இருக்கானா? எவன்டாவே கூப்பிட்டவன் எவனா இருந்தாலும் மேடைக்கு வரணும். நீ வரியா இல்ல நான் வரட்டுமா? வாடா மகனே. இப்ப நீ வரல, மேடையில உடைக்க வேண்டிய இந்த சிலம்ப உன் மண்டையிலே உடுத்த. உண்மையான ஒரு இலக்கிய காட்சியை நடிச்சு காட்டலாம்னா பெரிய இது